Hi friends, hello, welcome. This is Shivaji. Friends, video for the Munadi and subscribers, viewers, friends, hello, in Manamanda, Nandigli Tervichikra. Stop loss, strictly use Panga, stop loss podame, trade aid cutting. End the trade and the Parala, Nam Yavulodan, a perfect panalo, Namukum, Perio or Terka, Abdinatla, Manasal, which trade Panga, the Granaman, stop loss, Abdina, obey, Paninjukukuna Parala. Even the stop loss Kuduka Mato, Nam Manas Valioda, Nama endeavor Vishita Panalum, Nama success agamatum. Nama every day kun, Namkini Kula, stop loss confirm agapodan, Tilivarna. One Pachanello, one Nikurnal stop loss it tight, close pen, thermo manal tripanigla. Niga Niga and the last recover ponmans will do rain, I'll tripananga, dive sent you. Okangla. Friends, video Munadi Suleram will crime as Pandan Nikadina, Yana webinar date, last date, Radiniki, and the old rate. நீங்கள் நைட்டு ஒரு வேலை பே பண்ணிங்கன்னா பரவாயில்ல, ஸ்க்ரீன்ஷாட் மார்னிங்கில் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் ஏன்னா நைட்டை ரிப்ளை பண்ண முடியாது எல்லாருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுங்க, நான் மார்னிங் எழுந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கோட லாஸ்ட் ப்ரைஸ் இது. ஓகேங்களா? ஸோ 4 15K. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க சார், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 இன்னும் ஒரு 15 அப்படின்னு இருக்கீங்க. சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி ஒரு 5,000, 2,000, 3,000 எவ்வளோ உங்களால் முடியுதோ அமௌண்ட்டு பே பண்ணி உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக சென்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. நம்ம டுமாரோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். 99.1% உங்களுடைய சப்போர்ட், 0.1% நெகட்டிவ். ஓகே, நோ இஷ்யூ, நமக்கு அந்த பற்றி நமக்கு தேவையில்லை, நமக்கு இது தான். ஸோ இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதாவது 687 பேர் பார்த்துருக்கீங்க, 225 லைக்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 400 லைக்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, நம்மளுடைய மார்னிங் அப்டேட்டுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லைக்ஸையும் நம்ம ரீச் பண்ணி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு என்னுடைய சின்ன ஆசை. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ 225 நம்ம 400 எடுத்துகிட்டு போகணும், 400 அபோவ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டுடே ஸ்டாக்ஸ் அப்படின்றதுல, சாரி டுமாரோ ஸ்டாக்ஸ் அப்படின்றதுல, இப்போ நான் வந்து 2000 சில அந்த மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் போட்டிருந்தேன், எம்ஃபசிஸ் அப்படின்னு. சார் அவ்வளோ பெரிய ஸ்டாக்ஸ் என்னங்களா வாங்க முடியாது, ஒரு 200 ரூபா 300 ரூபாயிலேருந்தா போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை, நீங்கள் இதில் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் 200 ரூபா ஸ்டாக்ஸில் நீங்கள் 100 குவான்டிட்டி போட்டு பண்ணுறத இந்த 2500 ரூபா ஸ்டாக்ஸில் 10 குவான்டிட்டி வாங்கி பண்ணுங்கள். நமக்கு மூமெண்டம் வேணும், நமக்கு மேலேயே கீழே மூமெண்டம் வாங்கணும். நீங்கள் 200 ரூபா ஸ்டாக்ஸில் மூமெண்டம் பண்ணால் மூமெண்டம் ஸ்லோவாக தான் இந்த மாதிரி போகும். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த ட்ரேடிங் பண்ணி ஃபுல் ஃபீல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் தான் வந்து கொஞ்சம் இந்த 1,000, 1,500, 2,500 ருபீஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். சரி, எனிஹோ இன்றைக்கி நம்ம ரிக்வஸ்ட்க்கு ஏற்ற இந்த 200, 250, 300 ருபீஸ் இருக்கிற ஸ்டாக்ஸும் செலக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நேற்று ஸ்டாக்ஸ் எம்ஃபசிஸ் பார்க்கலாம், என்ன கண்டிஷன் ஆச்சு இன்றைக்கி அப்படின்னு, நம்ம ப்ரைஸ் மூவ் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்னு. எம்ஃபசிஸ் நேற்று என்ன, பிலோ சேல். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, பார்த்தோன்னே க்ளீனாக தெரியுது உங்களுக்கு. நம்ம திரும்ப டெலிகிராம் சேனலில் மார்னிங்கில் ஏன் அந்த விஷயம் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு கீழே சேலிங்கான வாய்ப்பு பாருங்கன்னா, ஸோ சேலிங் பிரகாசமாக இருக்குது, இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். இவ்வளோ தூரம் சஸ்டெயின் நிற்கணும்னு நம்ம தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவை என்ன, 1:1.5 மேலே வந்து 1:2 வந்து வெளியே வந்துட்டே இருங்க, அதுக்கப்புறம் சிஸ்டம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, டக்குனு க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இதான் சொன்னீங்களா, 2900 ரூபா இருக்கிற ஸ்டாக்ஸ் தாராளமாக நீங்கள் 10-20 ரொம்ப குவான்டிட்டி கம்மியாகவே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கான்ஃபிடன்ஸ் வரட்டும், ஒரு கையில் ஒரு 4 காசு சம்பாரிச்சா தான் கொஞ்சம் தைரியம் வரும், அது வரலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது. ஓகேங்களா? அதில் தான் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்கிறது, நீங்கள் என்ன தான் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த நமக்கு கையில் மாதம் கடைசியில் 1 ரூபா நின்னால் தான் நமக்கு வந்து நம்ம ஓகே, நம்ம வந்து ட்ரேடிங் ஓரளவு கற்றுட்ருக்கோம் அப்படின்றது ஒரு தைரியம் வரும், அதுவரை உங்களால் வராது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டாக்ஸ் பார்ப்போம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி மீன் 15ஆம் தேதிக்காக கிராம்ப்டன் கிரீவ்ஸ், சாரி கிராம்ப்டன் கிரீவ்ஸ், இது ஸ்டாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 288 ரூபா. இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுலேயும் வந்து சேல்ஸ் ஏரியக்கான வியூ தான்,
ரிலவன்ஸ். அதாவது இந்த லெவல் கட் ஆகிச்சா நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். 286க்கு வெளியே வரலாம், இல்லை 284க்கு வெளியே வரலாம். இந்த டிஸ்டன்ஸ் போதும். ஏன்னா நமக்கு எஸ்எல் வந்து இங்கே போட்டிருப்போம் இல்லைங்களா, சம்மர் இங்கே. ஓகே, இந்த எஸ்எல் போட்டிருப்போம். ஸோ இந்த எஸ்எல்ல பாதுக்கு உஷாராக பார்த்துக்கணும், ஓகேங்களா. எப்போ எஸ்எல் ஹிட் ஆகும்னா இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் சைடு போகிறோம்னு வச்சிக்கலாம். மார்க்கெட் ஒரு வேலை க்ரீனில் ஒரு 100, ஏன்னா இப்போ தொடர்ந்து 2-3 நாளாக வந்து மார்க்கெட் ரெட்டில் வருது. இப்போ நாளைக்கு ஒரு மார்க்கெட் க்ரீனில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேடில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குன்னா வெயிட் பண்ணணும். நமக்கு எப்போ 288 பிலோ வராத வரையில் நம்ம வந்து செல்லிங்க்கான பிளான் பண்ணக்கூடாது. நமக்கு இங்கேயே கிடைக்கிது கம்மி ரேட்டு, 290 இங்கே சேல் பண்ணிடலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் மைண்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நாம் தான் ரொம்ப உஷார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா, இதே மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். எது இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டு இங்கே ட்ராவல் பண்ண சொல்ல இந்த தூரம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே பை பண்ணிட்டீங்கன்னா, சாரி இங்கே சேல் பண்ணிட்டீங்கன்னா ரிஸ்க் ஆகும். நம்ம எப்பவுமே சேஃபாக என்ன பண்ணணும்னா 280க்கு பிலோ வராத வரையிலும் எதையும் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்லி நம்ம 291 அங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு சும்மா இருக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது நம்ம, ஓகேங்களா. இது கிராம்ப்டன் கிரீஸோடைய சேல் சைடு வியூ. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கூட எடுத்துக்கலாம். 284 தானே சார் அது கீழே போகாது அப்படின்னா உங்களுடைய சாமர்த்தியம். அதாவது நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டி போட்டுருந்தீங்கன்னா 1:1, 1:1.5, 50 குவான்டிட்டி புக் பண்ணிவிடுங்க. 25 குவான்டிட்டி புக் பண்ணிவிடுங்க. 25 காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் எடுத்து வந்துடுவீங்க, இல்லை ப்ரீவியஸ் கொஞ்சம் சின்னதாக லைட்டாக ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொண்டு போகலாம், ஓகே. இது வந்து கிராம்ப்டன் கிரீஸோடைய நாளைக்கு ஸ்டாக்ஸ் வியூ. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெகா மணி எங்கே பார்க்குது, ஸ்பெல்லிங் கரெக்டா, ஓகே. மெகா மணி ஃபைனான்ஸ், ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து சேல்ஸ் எடுக்கான வியூ தான் இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது ஏன் சேல்ஸ் எடுக்கான வியூ அப்படின்றத ஒன்று ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிக்கோ. டவுன் மார்க்கெட் ஒன் ஃபாலாக இருக்குது, ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அகைன் பிரேக் டவுன் ஆனால் சேலிங்க்கான வாய்ப்பு பாருங்கள். அது ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸோ 952, 948 சமயம் இங்கேன்னா புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அதாவது மார்க்கெட் வந்து மார்னிங்கில் டக்குன்னு ஒரு பெரிய மூமெண்ட்டும் கொடுக்கும் பாருங்கள், அந்த டைமில் டக்குன்னு வெளியே வந்துருங்க. எவ்வளோ கிடைக்குதோ கிடச்சிட்டு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் உங்களுடைய சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் நீங்கள். இதையே மறைச்சி பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா. இது சேல்ஸ் சைடுக்கான வியூ ஃப்ரெண்ட். நல்லா கவனிச்சிங்க, மார்க்கெட் ரெட்டில் இருந்தால் உங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் நாளைக்கு. மார்க்கெட் ஒரு வேலை க்ரீனில் போயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிற வரலாம், ஓகேங்களா. ஏன் அந்த ரெட்டுன்னு சொல்ல வரேன்னா, அப் மார்க்கெட் க்ரீனில் போயிட்டு சொல்லிச்சு, நீங்கள் அந்த ரெட்டுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அட்லீஸ்ட் சைட்வேஸ்லேயே போய்டும் நாளைக்கு வந்து. இது சைட்வேஸ்லேயே போய்டும், நமக்கு மேலே கட் ஆகுதோ இல்லையோ சைட்வேஸ்லேயே போவோம். மேலே கட்டான எதையும் பண்ணாதீங்க, சும்மா விட்டுருங்க. நோட் ட்ரேடிங் எதுவும் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸில், ஓகேங்களா. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிராஃபைட் இந்தியா. ஓகே, கிராஃபைட் இந்தியாவிலும் சேல் சைட் தான். எஸ், இதுலேயும் சேல் சைட் தான், ஓகேங்களா. ஸோ இதில் எங்கே சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 280க்கு பிலோ 280க்கு கீழே வந்து சேலிங்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம், ஓகே. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-1.5 தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்டாக்ஸ் இருக்குது 200-250 தான். 1%னா கூட 2-2.5 கிடைக்குது. ஒரு 0.5%, 3% கிடச்சுனா வெளியே வந்துருக்கு போதும். ஏன்னா டவுன்ஃபால் ஒரு பேஸு, அகைன் வந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா வெளியே வந்துடலாம். இதனோட ஹையை நீங்கள் எஸ்எல் போட்டுக்கலாம். எது இப்போ கட் ஆகிடுச்சுனா மட்டும்தான், கட் ஆகாமல் அப்படியே எஸ்எல் போட்டுக்காதீங்க, ஓகேங்களா. மெயின் ட்ரிகர் ஆகும், நம்ம ப்ரைஸ் ட்ரிகர் ஆனால் தான் நம்ம சேலிங் கனவியை பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் சேலர்ஸ் இங்கேருந்து போயிருக்காங்க. ஸோ கடைசியாக பிரேக் டவுனான சேலிங் பண்ணுங்கள். மார்க்கெட் ரெட்டில் இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்கிறேன். மார்க்கெட் ரெட்டில் இருந்தால் மட்டும் உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி எல்லாமே சேல் சைடு தான் சொன்னீங்க, பை சைடு எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து இப்போது ஃபுல்லாக நெகட்டிவில் போயிட்டுருக்குது. மார்க்கெட்டை ஃபுல்லாக ரெட்டில் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ரெட் பிளான் மட்டும் தான் பண்ணோம். சரி, ஒரு சில சொல்லலாம், சரி சார் நம்ம மார்க்கெட் க்ரீனில் போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, அப்படியே ஒரு ஸ்டாக்ஸ் கொடுக்குறேன், ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் போடுங்க. ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் வேணாம், இது வேணாம், ஜிந்தால் ஸ்டீலில் போயிடலாம். ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவரா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா பையிங்கான வியூ பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா பையிங்கான வியூ பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா பையிங்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் ப்ரைஸு 580
576 இந்த லெவல்லாம் டச் பண்ணுறதுக்காக வரும். ஓகேங்களா, உங்களால் எவ்வளோ ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கோ அந்த லெவலில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா, பை சைடுக்கான வியூ இது ஃப்ரெண்ட்ஸ். பை சைடுக்கான வியூ சேல் கிடையாது, ஒன்லி மூணு தான் வந்து சேல் கொடுத்து. இது ஒன்று வந்து பை சைடுக்கான வியூ, மார்க்கெட்டிங்கிறது உங்களுக்கு மூமெண்டம் கொடுத்து. நீங்கள் டேரெக்டாக கேப்பப் ஆகிடுச்சா இக்னோர் பண்ணிடுங்க, ஏன்னா அந்த லெவலில் டேரெக்டாக இங்கேயே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அதோட ரீசன்ஸ் லெவல் ஓப்பன் ஆகுது. நமக்கு எல்லா டார்கெட் முடிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ 572 584 இல்லை 580 ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 8 ரூபா வந்து கேப்பப் ஆகுது, வாணை விட்டுடுங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நமக்கு சம்வேர் இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து அகைன் ஒரு பிரேக் டவுன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நம்ம இந்த இதில் பையிங்கான பிளான் பண்ணலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மினிமம் ஆனாலும் 400 லைக்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.